ஏழுமலை ஆண்டவா, எடுத்த காரியமெல்லாம் வெற்றியா முடியணும். மரம் போல வாழ்வு கொடு. குடுங்க பொழுது விடுஞ்சா பொழுது பட்டா இதே வேலையா போச்சு. நீ குடுக்க போறியா இல்லையா? நான் பொல்லாதவனாயிடுவேன். என்ன ஆனாலும் சரி, அப்பம் புள்ள உறவே அத்து போனாலும் சரி, நான் குடுக்க மாட்டேன். வாழ்நாள் பூராவும் சொல்லி சொல்லி அறுத்து போய் தானடா நானே விட்டுட்டேன். அது குடுத்து தொலை. சும்மா இருக்க மாட்டீங்க. இப்படி அடிக்கடி இவருக்கு சிவாஜி பண்ணிதான் கெட்டு குட்டிச்சாரா போயிருக்காரு. டேய் விட்டுட்டோடு. ஐயோ குட்டிடுவோம், குடுத்துரே குடுத்துரே. கொடுக்க முடியாது. இந்த பாரு, நான் கேள்வி கேட்டேன், நீ நாக்க புடிட்டு சாகணாமா சொல்லிவிட்டேன். என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? டேய் நீ மாத்திரம் பெட் காஃபி வேணும்னு கேக்குறீ, அது மாத்திரம் எப்படி? அதுக்காக நீங்க இதையே பெட் காஃபி ஆக்கிட்டீங்களா? ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம். அதை கேட்கறதுக்கு நீ யார்? என் டாக்டர் சொல்லி இருக்கிறான், மிஸ்டர் சிங்காரம் ஓ உடம்பு மீன் மாதிரி, நீ எப்பவும் தண்ணியிலேயே இருக்கணும் அப்படின்னுட்டு. அதனாலதான் நான் தண்ணியிலே இருக்கேன். அதை உத்தேசம் பண்ணிதான் கவர்மெண்ட் எனக்கு பர்மிட் கொடுத்துருக்காங்க. நாள் பூரா நீங்க குடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கவர்மெண்ட் பர்மிட் கொடுத்ததா? பின்ன நான் பர்மிட் கொடுக்கறத வாங்கி வெளியில கொட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏண்டி ஜானகி என்ன வீட்டுக்குள்ளே மதுவலுக்கு பிரச்சாரம் பண்றா? நடக்கிற காரியமா சொல்லி வைடு. இது உனக்கு அசிங்கமா இல்ல? பேசாம இந்த பேச்சை விடு. பேசித்தாமா ஆகணும். நேத்து ராத்திரி ஒரு ஃபுல் லோடு என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம கம்பெனி பார்ட்னர் சுந்தரம் பிள்ளைய கண்ணாப்பண்ணு பேசி கம்பெனி விட்டு விரட்டிடுவோம் மிரட்டி இருக்காரு. அதான் விஷயம். அதெல்லாம் தொழில் ரகசியம்டா ஜானகி. அவன் பேர்ல எனக்கு ஒரு பெரிய ஆத்திரம் இருந்தது. நேர போன போன உடனே அந்த படுவாய் போய் எனக்கு ஊத்தி கொடுத்தான். வசமா மாட்டிக்கிட்டான். கண்டபடி பேசினேன். அவன் சீரியஸா எடுத்துக்கிட்ட? எங்க சீரியஸா எடுக்கிறது? அவனும் தானே குடிச்சிருந்தா. குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு பழமொழி இருக்கு. அத மாதிரி இந்த குடியில ஒரு நன்மையும் இருக்கு. குடியினால ஏற்படுற நன்மைகளின் பட்டியலை பத்தி அப்பா எடுத்து விட போறாரு. என்னைக்கு அம்மா பின்னால போய் நின்றுக்குவா. முதுகலும் பெருந்துச்சுன்னா முன்னால வந்து நின்று பேசுற அயோக்கிய பயமவனே, குடிகார பயமவனே, வேலையிட்டு இல்லாத சோம்பேறி பயமவனே. அவனை திட்டுறீங்க சரி, பயமாவனே பயமாவனே உங்களையும் சேர்த்து திட்டிக்கிறீங்களே. அது தண்ணி இல்லாத குத்தம். தண்ணி போட்டா தனியா திட்டுவேன், இல்லைன்னா பயமா இருக்குது. இந்த துளசி தீர்த்தத்தை அது கொஞ்சம் விட சுறுசுறுப்பா இருக்கும். சரி அந்த பாட்டில கொடு. வண்ணமா குடேண்டா குடேண்டா குடேண்டா. இது என்ன குறையுது? போங்க இவ்வளவுதானா ஜானகி? நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கே. நீ அம்மா பின்னாலே ஒட்டிக்க வர்றேன்டா, வர்றேன் போட்டு. அம்மா அம்மா கேட்டியாமா என்ன சொல்லிட்டு போறாரு? கேட்டியா நான் பின்னாலே ஒட்டிக்கிறேனா? அடாடாடாடா, ஊதுபத்தி வாசனையும் சாம்பிராணி வாசனையும் மணக்க மணக்க இந்த வீட்டை கோவிலா மாத்தி வச்சிருக்கியே. அவன் மேல அன்பா இருக்கிறது அந்த குடிகார அப்பனுக்கு பிடிக்கலாமா? அவர் அதுக்காக வர சொல்லிட்டு போறாரு. வேலை வெட்டி இல்லாம என் பின்னாலேயே சுத்திரி ஏன் கோவிச்சுக்கிறாரு? நான் மட்டும் சோம்பேறியா இருக்குன்னு ஆசைப்படுறேன். நம்ம ஃபேக்டரியிலே ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேண்டாண்டா பார்ட்னர் தப்பா நினைச்சுக்கோன்னு அப்பா தான் சொன்னாரு. அதான் வேலை தேடிட்டு இருக்கேன். என்னமோப்பா, லக்ஷ்மின்னு ஒரு பேத்தி கல்யாண வயசுல இருக்கா? அப்போ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இனிமே மாப்பிள்ளைய பாக்கணுமாக்கும். மாப்பிள்ளையும் பாத்துட்டியா? நீயும் ராக்கெட் வேகத்துலதான் போய்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை யாரு? நம்ம ரவிதான். ரவியா? இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். ரவிக்கு வாணி வாணிக்கு ரவின்னு எப்போ முடிவு செஞ்ச விஷயம். நீங்க முடிவு செஞ்சா ரவி இதுக்கு சம்மதிக்க வேண்டாமா? அவன் எப்படி சம்மதிக்கிறது? சரி டேய், நீ வாணிய கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? அப்பா இதுல எனக்குன்னு விருப்பம் இருப்பே கிடையாது. அம்மா பார்த்து யாரு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் ரெடி. ஒட்டகத்து கழுத்து காமிச்சா அது நீக்கிங்க? அது சம்மதிக்கணுமே. மண் குதிரையை நம்பி என் பார்ட்னருக்கு வாக்கு கொடுத்தனே. என் புத்திய ஏதாவது அடிச்சுக்கிட்டாலும் வீட்டுக்கு வெளியே நடக்கட்டும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். என்னங்க போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? உன்னை பாக்கணுங்கிற ஆசைதான். ஏன் அப்படி அறிவு கட்ட வேலை? நான் அதிர்ச்சியோட வந்திருக்கிறேன். என்ன அதிர்ச்சி? நம்ம ரவிக்கு தான் வாணிய கட்டி வைக்கணும்னு நான் சொன்னேன்ல. ஆமா, உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்களா? மாறி சொன்னானா? மாறி ஆவது பூரி ஆவது, பல பேர் மாறி மாறி என்கிட்ட சொன்னாங்க. நம்ம அக்கௌண்டன்ட் ஐயங்கார் இல்ல, ஜோசியத்துல சூர புலி, அவர் சொன்னாரு சுந்தரம் பயலோட வியாபாரத்துல சம்பந்தம் வச்சுக்க, ஆனா சம்பந்தி ஆயிடாத. அப்படி சம்பந்தி ஆன அடுத்த வருஷமே ஆக்சிடென்ட்ல நீ செத்து போவேன்னு சொன்னாரு. நான் சாகவா? என்னங்க நீங்க, நல்ல வேளை என் தாலி தப்பிச்சது. நான் தான் உடனடியா ஜோசியத்தை நம்ப மாட்டேனே. என்னங்க நீங்க, ஜோசியத்தை நம்பலைன்னா எப்படிங்க? அதை விட நம்புற மாதிரி ஒரு செய்தி வந்ததுடி. என்னது? என்ன சுந்தரம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வெள்ளக்கார போய் எனக்கு போன் பண்ணான். அவன் என்ன சொன்னான்னா, வாணி சிபாரிசுல தான் உங்க வியாபாரத்துக்கே பண உதவி பண்றேன்னு சொல்றான். அடப்பாவி, அப்படின்னா வாணிக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குங்கற? பொண்ணை தள்ளி விட்டுட்டு பிசினஸ் பிடிக்கலாம்னு பாக்குறான் அந்த சுந்தரம் பையன். நான் விடுவேனா? போனா போகட்டுங்க,
பாவம் வாணி ரொம்ப நல்ல பொண்ணு நம்ம ரவிய வாணிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அந்த பேச்சுக்கே இடம் இல்ல ராமையாவுள்ள பேத்திக்கு தான் நம்ம ரவி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் நிச்சயம் என்னங்க என்னங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க இதுவரைக்கும் கேட்டது போதும் இனிமே கேட்க மாட்டேன் என்னங்க என்னடா இது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு என்னமோ மார்ஜின் விட்டுட்டு போறாரே அப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு கல்யாணமே நடக்காதா டேய் மாரி சோமாரின்னு கூப்பிடுறதுக்கு வெக்கப்பட்டு தானே மாரி நீங்க பண்ண கடிச்சுக்கிட்டே அப்பா மாரி என் புருஷனுக்கு ஊத்தி கொடுத்தே கெடுத்தேன் ஒத்துக்கிறேன் என் பிள்ளைய வெளியே கூட்டிட்டு போயே கெடுத்தேன் ஒத்துக்கிறேன் என் புருஷ மனச மாத்தி இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வச்சிருப்பா ஒத்துக்கிறேன் உன் வாழ்க்கையில இந்த ஒரு நல்ல காரியத்தையாவது செய்ய ஒத்துக்கிறேன் சரி உங்க வாய திறந்த நல்ல காரியம் செய்யற நீங்களே கேட்டுட்டீங்க நீங்க கவனம் விடுங்க ரவி லட்சுமி கல்யாணம் நடக்கத்தான் போகுது நீங்க பார்க்கத்தான் போறீங்க டேய் நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி வை உங்க அப்புறம் நான் பாத்துக்கிறேன் ரவி இவன் எது வேணாலும் செய்வான் ஆனா இதை செய்வானான்னுதான் அம்மா அவ சொன்னா செஞ்சிடுவாமா செய்யட்டும் செய்யட்டும் ஹே மாரி ஹாய் ஆண்டி நான் வந்துட்டேன் வா வாணி நீ வந்துட்டியா இது நீ வந்துட்டியா வாணி வந்தது பத்தாது நீ வேற வந்து சொல்ல முடுக்க வந்திருக்கியான்னு சொல்லாம சொல்றியா இத பாரு வெரி நைஸ் வா வெரி நைஸ் எல்லா பொம்மையும் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் அரேஞ்ச்மெண்டே சரியில்லை அங்க பாத்தீங்களா கிருஷ்ணர் பொம்மைய பக்கத்துல ஒரு கோபிகா சரியில்லை இந்த பக்கம் விநாயகர் அந்த பக்கம் முருகர் பழக்கமே தவிர எடுக்கிற பழக்கமே இல்லை தெரிய காளி மர்ம விட போக வேண்டிய பொண்ணு என்ன சிங்காரம் சொல்றது பெத்ததே நீ பொண்ண பெறுவேன் எதிர்பார்த்து தான் புதுசா இருக்கு இது புதுசு இல்லப்பா வர வர இந்த விஸ்கி ரொம்ப கெட்டு போச்சு கெட்டு போயிருக்கேன் நீ நானும் பார்ட்னர் ஆகணும்ன்றதுக்கோசம் தான் நான் பொண்ணை பெத்து வச்சிருக்கேன் நீ ஆணை பெத்து வச்சிருக்க நான் எதுக்கு சொல்றேன்னா நிதானமா இருக்கிறப்பயே கையெழுத்து போட்டாதான் பத்திரத்துல என்ன எழுதிருக்கேன் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன்னா ஆயிரம் தான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் பணம் பத்திரம் ரெண்டையும் பத்திரமா இல்ல பாத்துக்கலாம் இல்ல கை போடு அது போட்டோம் விஸ்கில சோடாவை ஊத்துறதா சோடாவில விஸ்கிய ஊத்துறதா எந்த நிதானம் எனக்கு போதும் கைது போடு மள்ள 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 கேட்டுக்க அதுல ஒரு கையெழுத்து போடு எழுதுல முதல்ல இத போடுப்பா சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்ட அதை பத்தி கூட நான் கவலைப்படல என்ன வீட்டை விட்டு துரத்ததுக்கு அமீனாவை கூட்டு வந்த பாரு உன்னை அனுப்புறதுக்கு ஜமீனா வருவான் அமீனா தான் வருவான் மாறி என்ன அவனை போய் மறைட்டுற நான் அன்னைக்கே மரியாதையா சொன்ன வீட்டை விட்டு போடானு அன்னைக்கு என்ன பேசுன சட்டம் ஏன்கிட்ட பேசுறியா நீ அதான் எங்க அப்பா சட்டப்படி நடந்துகிட்ட பேசுங்க பேசுங்க இது எனக்கு ஒரு நல்ல பாடம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடி குடியை பத்தி பேசுறதுக்கு உனக்கோ எனக்கோ அவருக்கோ எந்த விதமான யோகியதையும் கிடையாது குடிச்சு கெட்டு போற அத்தனை பேரும் புறப்புற புலம்பல் தயாரு நானா புலம்பலடா அவன் தான் என்ன புலம்ப வச்சுட்டான் இந்த நம்பிக்கை துரோகிய பார்த்ததா சேர்த்த பாரு என்ன சொல்லணும்டா ஐயோ 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 எவ்வளவு பெரிய பிரச்சனை பார்த்து துரோகின்னு நான் சொன்னேன் எனக்கு இருக்கிறது சின்ன நெஞ்சா இருந்தாலும் என்னமா குதிக்க தெரியுமா பஞ்சா பயல உனக்கு நெஞ்சு வேற இருக்குதா இது என்னது ஒன்னதுதான் அயோக்கிய பயல ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோக மாட்டியா நீ உங்ககிட்ட உப்பு தீர்ந்து போச்சு எழுந்திருச்சு வெளியே போ போறேன்டா டேய் சனி மனுஷ ரூபத்துல வரும்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு ஓ ரூபத்துல வந்திருக்கு தப்புடா நீ சொல்ற தப்பு அது ஏ ரூபத்துல வரல பொம்பளை ரூபத்துல
அதுவும் மருமகன் ரூபத்தில் இருக்கு பாரு.